ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்பேக் நம்பர் 1. நான் நேற்றே சொன்ன மாதிரி எல்லோரும் கோக்கனட் ஆயில் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூ பேக்கெட், ஒரு 2 ருபீஸ் பேக்கெட்டாக இருந்தாலும் ஓகே, 5 ருபீஸ் பேக்கெட்டாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பவுலில் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து பியூர் ஹனி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து கடையில் என்ன உங்களுக்கு வந்து கிடைக்குதோ அந்த மாதிரி ஹனி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ தேவையோ உங்களோட போர்ஷன்ஸ்க்கு உங்களோட பாடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டு நல்லா வந்து ஜெல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படாது, ஏன்னா இதுவே வந்து ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கும், அதனால் வந்து இதுக்கு தேவைப்படாது. போட்டு நல்லா வந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இதுதான் வந்து இதுக்கு இந்த ஃபேஸ் பேக்குக்கு வந்து பெஸ்ட்டு. ஹனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங் எஃபெக்ட்ஸுக்கு நம்ம வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுனால இது வந்து ஜெல் மாதிரி பேஸ்ட் இருக்கும், அதனால் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க டைனி ஹேர்ஸ் எல்லாம் கூட ரிமூவ் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. நீ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து ஃபுல்லாக இது வந்து காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறதுனால ஃபுல்லாக வந்து டேன் வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா ஜெல் மாதிரி கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு, நான் வந்து கையில் தேய்க்கிறதுனால இப்போ டவுன்வோர்டில் போடுறேன். பட் நீங்கள் ஃபேஸில் போடுறதா இருந்தாலே நீங்கள் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் நீங்கள் வந்து இது வந்து போடணும். இந்த மாதிரி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து ரெஸ்ட் விட்டுருங்க. கண்ணுக்கு வந்து குக்கம்பர் வச்சுக்கணும், இல்லைன்னா வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஒரு காட்டனில் டிப் பண்ணி வந்து ஐக்கு வந்து வச்சுக்கணும். கண்டிப்பாக ஐக்கு வச்சுக்கணும், அப்போ தான் வந்து நம்ம ரிலாக்ஸ்டு ஃபீல் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணுறதுனால நம்ம டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ரிமூவ் ஆகும். டெட் ஸ்கின் ரிமூவ் ஆனால் தான் வந்து நம்மளோட ஸ்கின்னே வந்து நல்லா இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக். இது கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். என்னோடய கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்ஸ்டன்ட் பிரைட் வந்து கிடைக்குது. இது நான் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்க டேன் வந்து கண்டிப்பாக ரிமூவ் ஆகும். 7 டேஸ் ஒயிட்னிங் சேலஞ்சில் ஃபேஸ்பேக் நம்பர் 1 வந்து இதுதான். கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.